உடல் நலனை பற்றி குறிப்பதாகும் நமது உடல் நலனை பற்றிய குறிப்பதாகும். அதாவது நல்ல ஒரு உடல் நலம் என்பது ஒரு சிறந்த சுகாதாரத்தோடு நல்ல உடல் நல்ல சத்தான உணவுப் பொருளை உண்பது மற்றும் உடற்பயிற்சி செய்வது மற்றும் உறங்குவது இவை பற்றியானது. மாணவர்களை இன்று நாம் இங்கு பார்க்கிறோம். அதாவது உடல் பராமரிப்பு, பற்கள் பராமரிப்பு, கண்கள் பராமரிப்பு. நமது உடல் பராமரிப்பு உடல் ஒன்று மிகப்பெரிய ஒரு இயந்திரத்திற்கு சமமானது. அதாவது நமது உடலில் பார்த்தீங்கன்னா செரிமான மண்டலம், இரத்த ஓட்ட மண்டலம், உடல் தசை அமைப்பு இவை அனைத்தும் மற்றும் உறுப்புகள் இவை அனைத்து இணைந்ததுதான் உடல் பராமரிப்பு என்பது. அந்த உடல் பராமரிப்பில் நாம் இரண்டு தலைப்புகள் மட்டும் இந்த பாடப்பகுதியில் பார்க்கிறோம். முதலில் நாம் பார்ப்பது பற்கள் பராமரிப்பு. அதாவது பற்கள் என்றாலே நமது வாய்ப்பகுதியில் பற்கள் மற்றும் ஆரோக்கியமான திசுக்கள் உண்டாகின ஈறுகுரல் இந்த இரண்டும் இணைந்துதான் நமது பற்கள் என்கிறோம். அதாவது இந்த பற்களை நாம் பராமரிப்பது தினமும் நாம் இரண்டு முறை மாணவ மாணவிகளை பல் துளக்க வேண்டும். ஆனால் நாம் எப்போதும் மாணவ மாணவிகளை காலை மட்டும்தான் பல் துளக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். ஆனால் நாம் இரவிலும் கண்டிப்பாக, அதாவது நாம் அனைத்து நம்ம உணவு அருந்தி முடிந்த பிறகு உணவு உட்கொண்ட பின்பு நமது பற்களை கண்டிப்பாக பல் துளக்க வேண்டும். ஏனென்றால் நாம் பல் துளக்காமல் விட்டுவிட்டோம் என்றால் இரவில் நாம் உணவுப் பொருளில் உள்ள சிறு சிறு துகள்கள் நமது பற்களில் மாட்டிக்கும். அதனால் பாக்டீரியாவினால் நமக்கு பல்வேறு பற்சிதைவு நோய், பல்வேறு நோய்களால் நாம் உட்படுகிறோம். அந்த நோய்களிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள நாம் கண்டிப்பாக ஒரு நாளுக்கு இருமுறை பல் துளக்க வேண்டும். அதைவிட முக்கியமானது நமது பற்கள் தான் முகத்தோடு. நாம் இப்போது பற்கள் ஏற்படும் நோய்கள் பற்றி பார்ப்போம். அதாவது இரண்டு நோய்களை பற்றி நான் மட்டும் கூறுகிறேன். அதாவது ஈறுகளில் இரத்த கசிவு, ஈறுகளில் இரத்த கசிவு ஏற்பட்டால் வைட்டமின் சி குறைவான ஸ்கர்வி என்று கூறுவார்கள். அது நாம் 6 வகுப்பில் இதே பாடப்பகுதியில் பார்த்திருப்போம். அந்த வைட்டமின் சி குறைபாடினால் ஈறுகளில் இரத்த போக்கு ஏற்படும். இதனை தீர்வு காண்பது சிட்ரஸ் பழங்களை அதாவது சாப்பிடலாம். அதாவது முழு நெல்லிக்காய், ஆரஞ்சு பழம், தக்காளி, மிளகாய் இந்த இதில் வைட்டமின் சி அந்த பழங்களை சாப்பிட்டால் இரத்த கசிவு சரியாகும். மற்றொன்று பற்சிதைவு, அதாவது காரை என்று நாம் கூறுவோம். அந்த பற்சிதைவு பற்களில் காணப்படும் பாக்டீரியாவுக்கு உருவாகிறது. இதுவே பல் துளக்குதல் மற்றும் தழுதல் என்பார்கள். அதான் முதலில் சொன்னேன், ஒரு நான்கு இருமுறை பல் துளக்க வேண்டும். அந்த பல் துளக்குதல் மூலம் நாம் பற்களில் காணப்படும் பெரும்பாலான நோய்களை நம்மால் சரி செய்ய இயலும். அடுத்த மாணவர்களே, நாம் கண்கள் பராமரிப்பு பற்றி கூறுகிறேன். அதாவது இந்த உலகத்தை நாம் பார்க்கின்ற அனைத்து பொருள்களின் சாளரங்களாக இந்த கண்கள் விளங்குகிறது. அது மட்டுமல்ல மாணவ மாணவிகளே, நமது பார்வையின் மூலம்தான் 80% உணர்வுகளை நாம் பெறுகிறோம். அப்படிப்பட்ட கண்கள் நமக்கு மிக மிக முக்கியமானவை. அந்த கண்ணை நாம் பாதுகாக்க வேண்டும். இப்படிப்பட்ட கண்களை பாதுகாப்பிலிருந்து பார்வை குறைபாடு, பார்வை குருட்டுத்தன்மை, பல்வேறு கண் நோய்களை நாம் தவிர்க்கலாம். தற்போது கண்களில் ஏற்படும் 2 வகையான நோய்களையும் அதை தீர்ப்பதற்குண்டான தீர்வுகளை மட்டும் நான் இங்கு கூறுகிறேன். மாலைக்கண் நோய் என்று கூறுவார்கள். வைட்டமின் ஏ குறைபாடுனால் இந்த நோய் தோன்றுகிறது. அதாவது இரவில் அல்லது மங்களான ஒளியில் நன்கு பார்ப்பது கடினம். இது ஆன்டி ஆக்சிடென்ட் வைட்டமின், தாதுக்கள் மற்றும் நிறைந்த உணவுப் பொருளை சாப்பிட வேண்டும். அதாவது இது எந்தெந்த உணவுப் பொருள் இருக்கணும் என்றால் மீன் எண்ணெய், முட்டை, பால், மஞ்சள் நிற பழங்கள், முக்கியமாக கீரைகளை சாப்பிட வேண்டும். இந்த சாப்பிட்டால் இந்த மாலைக்கண் நோயிலிருந்து நாம் நைட் பிளைண்ட்னஸ் என்கிறார்கள். அதுக்கு அடுத்தபடியாக வண்ண குருட்டுத்தன்மை,
கலர் பிளைண்ட்னஸ் இது மரபணு நிலையால் தோன்றக்கூடியது வண்ணங்களை வேறுபடுத்தி அறிவது இடர்பாடு மற்றும் ஒரே நேரத்தில் வேறுபட்ட செறிவுகளை பார்ப்பதன் இடர்பாடு இயலாமை உண்டுபடும் இதற்கு தனியான சிகிச்சை முறை எதுவும் கிடையாது ஆனால் வடிகட்டிலும் கூடிய கண்ணாடிகள் கூறுவார்களே கான்டாக்ட் லென்ஸ் அதன் மூலமாக இந்த நோயும் நாம் சரி செய்ய முடியும் மாணவர்களே நாம் இன்றைய பாடத்தை நாம் பார்த்தது உடல்நல சுகாதாரம் பாடப்பகுதியிலே பற்கள் பராமரிப்பு மற்றும் கண் பராமரிப்பை பார்த்தோம் இதிலிருந்து இன்று நாம் பாடப்பகுதி ஒரு ஆறு ஒரு கோடிக்கிழமை மட்டும் நான் இங்கு உங்களுக்கு கூற விரும்புகிறேன் அதை நீங்களே தெளிவான பேச்சுக்கு டேஸ் அவசியம் நீங்களே கூறுவீர்கள் பற்கள் அவசியம் அழகாக கூறுவீர்கள் வெரி குட் வைட்டமின் சி குறைபாட்டினால் டேஷ் நோய் ஏற்படும் வைட்டமின் சி குறைபாட்டினால் நான் இங்கு ஏற்கனவே கூறினேன் வைட்டமின் ஈறுகளில் இரத்த கசிவு வைட்டமின் ஏ குறைபாட்டால் ஏற்படும் நோய் வைட்டமின் ஏ குறைபாட்டால் நோய் கண்கள் அதை பார்த்தோம் மாலைக்கண் நோய் என்று பார்த்தோம் பற்களில் காணப்படும் பாக்டீரியாக்கள் பற்சிதைவு நோயை ஏற்படும் அது நாம் பார்த்தோம் மரபு நிலைகளால் டேஷ் நோய் ஏற்படும் அதை நோய் பார்த்தோம் கண்கள் உலகினை காண பயன்படும் சாரணங்களாக கருதப்படுகின்றன இந்த அனைத்து கோடிக்கிழங்களையும் நீங்களாகவே எழுதி நினைக்கிறேன் நன்றி வணக்கம்